ضف उपवीतिनमुद्भवन्द्रवन्तम् सृजगत्पुण्यफलम् सुदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्पुरुपरम्परायै नमः. போனதிகரணம் ஜிக்யாசாதிகரணம். அந்த ஜிக்யாசாதிகரணத்துல பிரம்மமானது ஜிக்யாசியம், அது அறியப்பட வேண்டியது. அது வந்து அந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாமே, என்ன ஞானம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷம் பிரம்மமானது அறியப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னமே அதை அறிய முடியுமா? ஏன்னா லோகத்துல வந்து மானாதீனா மயசித்திகி மயசித்திஸ்ட லட்சணாத் அப்படின்னு சொல்றோம். பிரமாணத்தை கொண்டுதான் பிரமேயத்தை அறிய முடியும். பிரமேயத்தை எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னாக்க லட்சணத்தை கொண்டு அறியணும். ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னாக்க அந்த மனுஷனுக்கு என்ன லட்சணம் அந்த மாதிரி இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சுட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். இவன் மனுஷியன், இவன் தேவன், இவன் மிருகம், இது மிருகம், இது ஸ்தாவரம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி பிரம்மத்துக்கு என்ன இருக்கு, எப்படி லட்சணத்தை வச்சு அறிய முடியும், அறிய முடியுமா முடியாதா? அறிய முடியாது அப்படின்னாக்க லட்சணமே இல்லாத அறியவே முடியாத ஒரு வஸ்துவை அறியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதே விருத்தமா இருக்குதே. அதனால இது வேண்டியதில்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபமா இருக்கு. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா லட்சணம் ரெண்டு விதமா அறிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு வஸ்துவனுடைய விசேஷணங்களை வச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஒரு வஸ்துவனுடைய அடையாளங்களை வச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். விசேஷணம் அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவு நாள் இந்த வஸ்து இருக்குமோ அவ்வளவு நாள் அந்த விசேஷணம் அதோடையே சேர்ந்து இருக்கும். இதுக்கு பேர் விசேஷணம்னு பேர். உபலட்சணம்ன்றது நாம எப்ப அறிஞ்சுக்கிறோமோ அதுக்கு உபயோகப்படும். அறிஞ்சுட்டோம்னா தெரிஞ்சுட்டாக்க அதன் பிறகு அந்த அடையாளம்ன்றது இருக்காதே. உதாரணம்னா சொல்ல போறோம், அதனால விசேஷண முகமாகவோ உபலட்சண முகமாகவோ இந்த பிரம்மத்தை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டாக்க ரெண்டு விதமாகவும் அறியவே முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா பொதுவா விசேஷணம்னு சொல்றது எதுக்கு, வியாவர்த்தகமா இருக்கும். விசேஷணம்ன்றது வியாவர்த்தகம். வியாவர்த்தகம்னாக்க ஒண்ணுத்த இன்னொன்னுல இருந்து பிரிச்சு காமிக்கிறது வியாவர்த்தம். தேவதத்தன் சோப்பா இருப்பான் அப்படின்னு சொன்னாக்க கருப்பா இருக்கிறவன காட்டுடன் தேவதத்தன் சோப்பா இருப்பான்னு பிரிச்சு காமிக்கிறது. இந்த சிகப்பு சோப்பா இருக்கிறதுன்றதுதான் விசேஷணம், அது வியாவர்த்தி பண்றது. கருப்பா இருக்கிறவள காட்டிலும் இவன் வேறுபட்டவன் அப்படின்னுட்டு வேறுபடுத்தி காமிக்கிறது, பிரிச்சு காமிக்கிறது. இது லோகத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு கருப்பு என்ன என்னன்னு தெரியும், சிகப்பு என்ன என்னன்னு தெரியும், இத மாதிரி கொள்ளமா இருக்கிறது, ஒசரமா இருக்கிறது, குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். அதனால அதை கொண்டு நம்ம வந்து இந்த விசேஷணம் இதப்படி சொல்லும், இந்த குணத்தை சொல்லும், இந்த விசேஷணத்தினால இவனை தெரிஞ்சுக்கலாம், அந்த விசேஷணத்தினால இன்னொருத்தனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு லோகத்துல உண்டு. ஆனால் பிரம்ம விஷயத்துல எப்படி நம்ம என்ன சொல்ல போறோம், யதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏனது அதானி ஜீவந்தி ஜத்தையன் ததுகம் விஷந்தி அப்படின்னு சொல்ல போறோம். எதனால வந்து இந்த பூதங்கள் பிரபஞ்சங்கள் இவைகள் எல்லாம் உற்பத்தி ஆச்சோ, எதனால ரட்சிக்கப்படுகின்றனவோ ஜீவிக்கின்றனவோ, எதையே லயத்தை எதனிடத்தில் லயத்தை அடைகின்றனவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னுட்டு இந்த வாக்கியம் சொல்லிடுத்து.
இதுல வந்து சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், சம்ஹார காரணம் பிரம்மம். சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம் இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையோ, இவைகள்லாம் ஒண்ணுக்கொண்ணு வேறுபட்டதா இருக்கு, ஒண்ணுக்கொண்ணு வேறுபட்டதா விருத்தமா அமையிறது. விரோதமா இருக்கிறதுனால இதை எப்படி ஒத்துக்க முடியும், இதை எப்படி ஒத்துக்க முடியும்? பரஸ்பரம் விருத்தமானது இது. நாம சொல்ல போறோம் இது காலபேதா பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா பூர்வ பக்ஷி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் உதாரணம் ஒண்ணு சொல்றான், ஒரு மாடு இருக்கு, இந்த மாடு எப்படிப்பட்டதுன்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு ஒருத்தன் சொன்னான், இதோ இந்த நாலு பசுமாடு இருக்கு, ஒரு பசுமாடு கண்டோகவு அப்படின்னும், அதனுடைய கொம்பு இருக்கே உடஞ்சி போன கொம்பை உடையது, இன்னொரு பசுமாட்ட காமிச்சு முண்டோகவு அப்படின்னும், கொம்பே இல்லாதது இது, இன்னொரு பசுமாட்ட காமிச்சு பூர்ண சிங்கோகவு அப்படின்னும், சிங்கம் இந்த கொம்பானது பூர்ணமா இருக்குது, பூர்ணமான கொம்பை உடையது ஒரு மாடு, ஒண்ணு பாதி உடஞ்சி போன கொம்பை உடையது ஒரு மாடு, கொம்பே இல்லாதது இன்னொரு மாடு. இப்போ இது பொது பிரிச்சு பிரிச்சு இப்ப சொல்றோம், பிரிச்சு பிரிச்சு சொல்லச்ச அது வேற இது வேற இன்னொன்னு வேற அப்படின்னு நான் எழுறோம். ஆனால் கண்டோ முண்ட பூர்ண சுங்கோ கௌன்னு சேர்த்து சொல்லிட்டோம், இந்த பசுமாடு இருக்கு உடஞ்ச உடஞ்ச கொம்பை உடையது, கொம்பே இல்லாதது, பூர்ணமான கொம்பை உடையது அப்படின்னு மூணுத்தையும் சேர்த்து சொல்லிட்டான். மூணுத்தையும் சேர்த்து சொன்னாக்க அது வந்து எப்படி அமைக்கும்? ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதோ இல்லையோ, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதா இருக்கிறதுனால இத வந்து இந்த விசேஷணங்கள்லாம் விருத்தமா இருக்குதுன்றதுனால ஒரே இடத்துல அன்வயிக்கவே அன்வயிக்காது. அந்த மாதிரிதான் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இந்த மூணும் ஒரே சமயத்துல வரவே வராது. காலபேதாது அப்படின்னு சொல்லணும், சிருஷ்டி இருக்கிறது ஸ்திதி இருப்பதில்லை, ஸ்திதி இருக்கும் பொழுது லயம் இருப்பதில்லை, லயம் இருக்கும்போது இது ரெண்டும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது கூட சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இது வந்து சாஸ்திரீக சமதிகம்யமான விஷயம். கண்ணால யார் பார்க்கிறா? சிருஷ்டிக்கிறதுன்னு எப்ப பார்த்தோம்? யார் பார்த்தா? பிரளயத்தை அடைஞ்சதை யார் பார்த்தா? அல்லது சிருஷ்டிக்கப்படுவதை யார் பார்த்தா? சிருஷ்டிக்கப்படுவதெல்லாம் பிரளய பரியந்தம் இருக்குன்னு சொன்னாக்கா நிச்சயப்படி பிறக்கு காயந்தே மிருகந்தேன்னு பார்த்துட்டு இருக்கோம், பிறப்பு இருக்கு இறப்பு இருக்கு எல்லாமே தான் அப்படின் இருக்கு. அதனால இது வந்து சிருஷ்டியோ ஸ்திதியோ பிரளயமோ நீ சாஸ்திரத்தினாலதான் சொல்லணும். எல்லாமே சாஸ்திரம்னு சொல்லச்ச இந்த விருத்தமான சில தர்மங்கள், சிருஷ்டி கர்த்திருவம், சம்ஹார கர்த்திருவம், அப்புறம் ஸ்திதி கர்த்திருவம், இந்த மூணு பிரம்மம் அப்படின்னு சொன்னா பல சிறகம் தெரியறதே. அதனால இது எப்படி அன்வயிக்கும்? இது அன்வயிக்கவே அன்வயிக்காது, விருத்தமாதான தோன்றது. விருத்தமா தோன்றதுனால விசேஷணமா எப்படி சொல்ல முடியும்? விசேஷணமா சொல்லவே முடியாது. ஆனா அவன் மேல கேட்கிறான், நாம என்ன கேட்கிறோம்? ஒரு தேவதத்துவம் பார்க்கான், அவன் ஷியாமன் கருப்பா இருக்கான், தேவதத்தன் இளைஞனா இருக்கான், தேவதத்தன் சாதுவா இருக்கான், தேவதத்தன் புத்திசாலியா இருக்கான்னு சொன்னான். இப்ப எத்தனை விசேஷணங்கள்? அது வந்து ஷியாமத்துவம், யுவத்துவம், சஜ்ஜனத்துவம், புத்திசாலித்துவம், இப்படி எத்தனை குணங்கள்? இந்த விசேஷங்கள்லாம் அந்த தேவதத்தன்கிட்ட சேர்ந்திருக்கு. ஆனா இவைகள்லாம் விருத்தமான குணங்கள் இல்லையே, விருத்தமான விசேஷங்கள் இல்லையே, அந்த மாதிரி பிரம்மத்துக்கிட்ட இருந்துட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பதில் சொல்றவா, வாஸ்தவம் தான் தேவதத்துவம் வந்து விஷயத்துல நமக்கு தெரியணும். இப்ப நான் ஷியாமோ தேவதத்துவா சொன்னாக்கா
ரத்தம் தேவதத்தான்னு ஒருத்தருக்கான், சோபா இருக்கிற தேவதத்தன்னு ஒருத்தருக்கான். ஒரே பேர் ரெண்டு பேருக்கு இருக்கு, ஒருத்தன் சோப்பா இருக்கான் ஒருத்தன் கருப்பா இருக்கான். அதனால வேதம் தெரிகிறது. ஆனால் ரெண்டு பேரும் புத்திசாலியா இருக்கா, ரெண்டு பேரும் யுவாவா இருக்கா, இளைஞர்கள் ரெண்டு பேரும் நல்லவாளா இருக்கா. இப்போ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னாக்க, பரஸ்பர விருத்தம் இல்லை. அதனால எந்த அம்சத்துல விரோதம் இருக்கு, எந்த அம்சத்துல விரோதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருப்போம். பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கிற சமயத்துல அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால லௌகிக விஷயங்கள்ல நாங்க ஒத்துக்கிறோம், ஆனால் சாஸ்திர விஷயங்கள்ல எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா நம்ம பிரம்மத்தை பார்த்ததில்லை, சிருஷ்டியை பார்த்ததில்லை, ஸ்திதியை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சிருஷ்டியும் நமக்கு தெரியாது, பிரளயமும் நமக்கு தெரியாது. எக்கற்பகா சக கல்பபூர்வான்னு ஒரு நியாயம் சொல்றோம். இன்னைக்கு பகல் இது, உங்களுக்கு இப்ப பகல், எங்களுக்கு இப்ப ராத்திரி. நான் இப்ப ராத்திரின்னு சொன்னேன்னாக்க அதுக்கு முன்னாடி பகல் இருந்தது, அதுக்கு பின்னாடி பகல் வரும் அப்படின்னுட்டு ஒரு நியதி இருக்கு உலகத்து. ராத்திரி இருந்தா பகல் இருக்கும், பகல் இருந்தா ராத்திரி இருக்கும். ஆனால் இப்ப ஸ்திதின்னு இங்க இருக்கு. ஆனால் பிரளயத்தை நான் பார்த்தேன்னாக்கா அப்ப இதுக்கு முன்னாடி சிருஷ்டி இருந்திருக்கும். சிருஷ்டியை பார்த்தாக்க இதுக்கு அப்புறம் பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே நான் பார்க்கலையே, வெறும் ஸ்திதியை ஒண்டிதானே பார்த்துட்டு இருக்கேன். அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இந்த விருத்தமான அம்சங்களா இருக்கு. இதெல்லாம் எப்படி பிரம்மத்துக்கு அன்வைக்கும்னு நீ சொல்லுவேன். அதனால விருத்தமான தர்ம விசேஷணங்கள், விருத்தமான விசேஷணங்கள் ஒண்ணுக்கொண்ணு தோட்டத்தை தான் காமிக்கும். கண்டவ முண்டக பூர்ண சிங்கோ கௌகுன்ற மாதிரி. அதனால இந்த இதுவே சரியில்லை. விசேஷ பட்சமாக இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். விசேஷணங்களை இட்டு லட்சணம் சொல்லி இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அது சரியாக வராது. அதனால விசேஷண பட்சமானது கூடாது அப்படின்னுட்டு முதல் கண்டனம் பூர்வபக்ஷிகள் நம்மள பார்த்து சொல்றது. அதன் பிறகு உபலட்சணமா சொல்லலாமா? உபலட்சணம்னு அடையாளம் சொல்றது. நாராயணனுடைய வீடு எது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அங்க ஒருத்தன் சொன்னா, அதோ எந்த வீட்டு மேல காக்கா உட்காண்டிருந்ததோ, நீ எந்த வீட்டு மேலே காக்கா உட்காந்துல, நாராயண வீட்டுல மாத்திரம் காக்கா உட்காந்து. அதை பார்த்த உடனே காக்கா உட்காண்டிருக்கிற வீடுதான் நாராயணன் வீடு அடையாளம் காமிச்சிட்டான். ஆனால் அவன் காக்கா உட்காண்டத பார்த்துட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா காக்கா எப்பொழுதும் உட்காண்டிருக்குமா? அது கிளம்பி போயிடும், பறந்து போயிடும். ஆனா இப்ப அடையாளம் காமிக்கணும். சந்திரன் எங்க இருக்குன்னா விரக்ஷாக்கிரே சந்திரஹ அப்படின்னு சொல்றான். சாகாக்கிரே சந்திரஹ, அந்த கிளை இருக்க மரத்துல ஒரு கிளை இருக்கு, அந்த கிளையினுடைய நுனியிலே சந்திரன் இருக்குன்னா. இப்ப சந்திரன் வந்து இந்த கிளை நுனியில யாருக்கு? அதுக்கு நேரம் இருந்து பார்த்துட்டு சாகாக்கிரே சந்திரஹ விரக்ஷாக்கிரே சந்திரஹ அப்படின்னு சொன்னோம். இப்ப கொஞ்ச நேரம் இருந்து சந்திரன் தள்ளி போயிடும். ஆனா நமக்கு தெரியணுன்றது அடையாளம் காமிக்கிறோம். அதனால அடையாளம் அப்படின்னு சொல்றது விசேஷணம் மாதிரி எப்பொழுதும் விசேஷத்தோட சேர்ந்து இருக்காது. எந்த வஸ்துவை நாம காமிக்கிறோமோ அந்த வஸ்துவுக்கு ஒரு விசேஷணத்தை சொன்னாக்க அந்த வஸ்துவில அந்த விசேஷம் எவ்வளவு நாள் அந்த விசேஷம் இருக்குமோ, அந்த வஸ்து இருக்குமோ, அவ்வளவு காலமும் அந்த விசேஷம் சேர்ந்தே இருக்கும். ஆனால் உபலட்சணம் அப்படிங்கிறது அடையாளம் தான், அது எப்பொழுதும் இருக்கும்ன்றது கிடையாது. கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும், கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும் அது. அதனால அந்த கணக்குல தான் அதை பார்க்கணும். இப்ப உபலட்சண முகேன ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு பிரம்மத்தை சொல்லலாமா? சொல்ற எத்தராயம் சாரசகா சக தேவதத்த கேதாரகா அப்படின்ற இது உபலட்சணம்ன்றதுல மூணு அம்சங்கள் தேவை. மூணு அம்சங்கள் ஒருத்தன் கேட்கிறான், தேவதத்தினுடைய நிலம் எது, விவசாய நிலம், தேவதத்தினுடைய விவசாய நிலம் எது அப்படின்னு கேட்கிறான். அப்போ தேவதத்தனும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தேவதத்தனுடைய நிலம்
அது நமக்கு தெரியாது. ஆனா நிலம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், தேவதத்தனையும் நமக்கு தெரியும், பொதுவா நிலம்னா என்னன்னு தெரியும், விவசாய நிலம்னா என்னன்னு தெரியும். இது ரெண்டாயிரம் உபலட்சியம் என்னது அப்படின்னாக்கா, இந்த தேவதத்தனுக்கும் அவருடைய நிலத்துக்கும் சம்பந்தத்தை காமிக்கணும். தேவதத்தனுக்கும் அந்த நிலத்துக்கும் உள்ள சம்பந்தம், 100 நிலம் இருக்கலாம், அதுல தேவதத்தனுக்கு எது சொந்தமானதோ அந்த நிலத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுதான் இங்க உபலட்சிய ஆகாரம். அதுக்கு உபலட்சணமா இருக்கிறது தான் எத்ராயம் சாரசக சக தேவதத்த கேதாரக. எந்த இந்த சாரத பட்சி இருக்குதோ அந்த பட்சி இருக்கு பாருங்க, அதுதான் தேவதத்தனுடைய நிலம் அப்படின்னா. எத்தனையோ நிலங்கள் இருந்தாலும் ஒரு நிலத்துலதான் அந்த பட்சி உட்கார்ந்துருக்கு. சாரத பட்சின்னு ஒரு பட்சி, அந்த பறவை இருக்கு, அந்த பறவை எங்க உட்காந்துருந்தோ அதுதான் தேவதத்தனுடைய நிலம். இப்ப தேவதத்தன் நமக்கு தெரியும், பொதுவா நிலம் நிலம்னு தெரியும், ஆனால் எந்த நிலம் தேவதத்தனுக்கும் அந்த நிலத்துக்கும் சம்பந்தம் தான் நமக்கு தெரியாது. எந்த நிலத்துக்கு எந்த நிலம் தேவதத்தனுக்கு சொந்தமானதுன்னு தெரியாது. அதுக்கு பதில் தான் எத்ராயம் சாரசக சக தேவதத்த கேதாரகா அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த அடையாளன்றது பறவைதான், பறவையும் நமக்கு தெரியும், அந்த பறவையும் இருக்கு, அந்த பறவை சம்பந்தமும் தேவதத்தனுடைய நலத்துக்கு சம்பந்தமும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரைச்சு நமக்கு ஞானம் வந்துடுறது. அப்ப இந்த உபலட்சணங்கிறது கேதார் சாரத சம்பந்தம், பட்சி இருக்கே பறவை, பறவையினுடைய சம்பந்தம் தான். இது லோகத்துல எப்படி தேவதத்தன், தேவதத்தனுடைய நிலம், பட்சி, இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல தெரிஞ்சின்றது பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல தெரிஞ்சின்றது பூர்வ பிரதிபன்ன ஆகாரம், முன்னாடி தெரிஞ்சின்ற ஆகாரம் வடிவம். அது எது தேவதத்தனும் நமக்கு தெரியும், அந்த நிலமும் நமக்கு தெரியும். இப்ப தெரிஞ்சிக்க வேண்டியது எது, தேவதத்தனுக்கும் நிலத்துக்கும் உரிய சம்பந்தம், எந்த நிலம் தேவதத்தனுக்கு சொந்தமானதுன்றது. அது உபலட்சிய ஆகாரம். உபலட்சணம் எது அப்படின்னாக்க இந்த பட்சியோட சம்பந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் அடையாளம். அடையாளம்ன்றதுதான் உபலட்சணம். இது மாதிரி லோகத்துல இருக்கு. முன்னாடி ஒரு அம்சம் தெரியும், ஒரு விஷயம் பின்னாடி தெரியும், இன்னொரு விஷயமும் முன்னாடி தெரியாது. அந்த சம்பந்தத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுறது. நிலமும் தெரிஞ்சு தேவதத்தனும் தெரிஞ்சுட்டோம், எந்த நிலம் தேவதத்தனுக்கு சொந்தம் தான் நமக்கு தெரியாது. அதுக்குதான் உபலட்சணமாக ஒரு பறவையை காமிக்கிறோம். அந்த பறவை எப்பொழுதும் உட்கார்ந்துட்டு இருக்காது, அது நடக்குது. அது கொஞ்ச நேரம் இருக்கும், நமக்கு அடையாளம் காமிக்கிறது அந்த பறவை. அத மாதிரி இந்த பிரம்மன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லணும். பிரம்மன் எது லட்சணம் சொல்லணும், எது காரணமா இருக்கோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லணும். காரணமா இருக்கிறதுன்றது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு நீ சொல்ல போறியா, அவன் கேட்கறான் நம்மள பூர்வபக்ஷி. ஏன்னாக்க இந்த இது காரணம் இருக்கே, சர்வ காரணத்துவம் அல்லது சிருஷ்டி காரணத்துவம், ஸ்திதி காரணத்துவம், லய காரணத்துவம், மூணு இருக்கும் இல்லையோ, இந்த மூணு காரண சர்வ காரணத்துவம்னு வச்சுக்கோங்க. சர்வ காரணமா எது இருக்குதோ, ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமா எது இருக்கோ அதுதான் உபலட்சணமா இருக்கு, அடையாளமா இருக்கு. உபலட்சியம்ன்றது பிரம்மம், அதுல பிரகத்துவம் பிரம்மணத்துவம் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப திருப்பி இதே தகராறு, என்ன தகராறு அப்படின்னாக்கா, முதல்ல உனக்கு பிரம்மன் தெரியுமா, பிரகத்துவம் தெரியுமா, பிரம்மணத்துவம் தெரியுமா, அல்லது சிருஷ்டி தெரியுமா, ஸ்திதி தெரியுமா, லயம் தெரியுமா, எதுவுமே தெரியாதே. லோகத்துல எப்படி தேவதத்தனையும் தெரியும், நிலமும் தெரியும், அந்த பட்சியும் தெரியும், ஆனால் அந்த சம்பந்தத்தை இட்டு இந்த பட்சி உட்காண்டிருக்கு இந்த நிலத்துல, அதனால இது தேவதத்தனுடைய கேதாரம் அப்படின்னு அடையாளம் சொல்றது. அந்த மாதிரி இங்க என்ன தெரியும், எது முதல்ல உங்களுக்கு தெரியும், எப்படி உங்களால இதை அறிஞ்சிக்க முடியும், அதனால உபலட்சணமே வராது. மூணு ஆகாரம் தெரியணும், மூணு வடிவங்கள் தெரியணும், பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் எது,
எனக்கு முன்னாடி தேவ பக்தனையும் தெரியும் நிலமும் தெரியும், அதெல்லாம் பூர்வ பிரதிபலன் ஆகாதுங்கள். அதனால எனக்கு தெரியும், நான் அதை வச்சு சொல்லுவேன். ஆனால் இந்த லௌகீக விஷயம் அது, இந்த வேத விஷயம் சாஸ்திரீக சமதிகமியமான பிரம்மம், அந்த சாஸ்திரீக சமதிகமியமான சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள், அதுல நீ எப்படி சொல்ல போற உபலட்சணத்து? எப்படி எதுவுமே தெரியாதே, இது அந்யோன்யாசிரியம்ன்ற. அந்யோன்யாசிரியத்துக்கு அழகான உதாரணம், கல்யாணமானா பைத்தியம் தெரியும், பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும். எது முதல்ல, பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணமா இல்ல கல்யாணம் ஆனா பைத்தியமா பைத்தியம் போகுமா? அது மாதிரி இது பரஸ்பரம் அந்யோன்யா, ஒண்ணு இன்னொன்று ஆசிரியச்சு. கல்யாணம் ஆனாதான் பைத்தியம் தெரியும்னு ஒருத்தன், அதெல்லாம் கிடையாது, பைத்தியம் ஆனாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றான் இன்னொருத்தன். இப்ப ரெண்டுமே எப்படி சிந்திக்கும்? அது மாதிரி இது அந்யோன்யாசிரியம். அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதான் சிருஷ்டிஸ்திதி பிரளயத்தை தெரிஞ்சுக்க முடியும், சிருஷ்டிஸ்திதி பிரளயம் வந்தாதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பிரம்மமும் தெரியாது, சிருஷ்டிஸ்திதி பிரளயமும் தெரியாது, தெரியாததுனால ரெண்டும் ஒண்ணு பொண்ணு எப்படி அடையாளமா இருக்கும், அடையாளம் அடையாளம் காணப்படும் வசுவா எப்படி இருக்கும் ரெண்டும் ஒண்ணு பொண்ணு? அதனால அந்யோன்யாசிரியம் இருக்கு. இது எப்பேற்பட்ட தோஷம், ஆதரனால உபலட்சணமாகவோ அல்லது விசேஷணமாகவோ இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுறதுனால இந்த பிரம்மத்துக்கு லட்சணமே சித்திக்காது. பிரம்மத்துக்கு லட்சணமே இல்லைன்னாக்கா அதை அதை பத்தி எதுக்கு விசாரம் பண்ணணும்? அதனால இந்த விசார விவாதம் ஆரம்பிக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபமா இருக்கு. அதற்கு சமாதானம் இந்த அதிகரணத்தினால சாதிக்கல. உபலட்சண பட்சமோ விசேஷண பட்சமோ ரெண்டு பட்சமும் சித்திக்கும். சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படுகிற விஷயத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது அப்படியே கேட்டுட்டு போகணும். இது முதல் பிரதிஜை, அது தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே இது அனுசரிக்கணும். சாஸ்திரம் தான் நமக்கு பிரம்மத்தை காமிச்சு கொடுக்கிறது. அடுத்த அதிகாரத்துல சொல்ல போறோம், சாஸ்திரை சாஸ்திரமேவ பிரமாணம் அப்படின்னு சொல்ல போறோம். சாஸ்திரீக சமரிகம்யத்துவம், இந்த பிரம்மமானது சாஸ்திரத்தினால மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால இந்த சாஸ்திரமானது இது மாதிரி சொல்லி கொடுக்கிறது நமக்கு. அதுதான் பிரம்மத்தை காமிச்சு கொடுத்தது, அதுதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் பிரளயத்து அதுதான் சொல்லி கொடுக்கிறது. இது முதல் பதில். அப்புறம் என்ன கேட்டா, உபலட்சண பட்சம் வராது விசேஷண பட்சம் வராதுன்னு சொன்னா உபலட்சண பட்சம் ஏன் வராது? உபலட்சணங்கள் அப்படிங்கிறது இங்க என்னது அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள், இவைகள் தான் உபலட்சணங்களாக உள்ளன. இவைகள் தான் உபலட்சணங்களே. இதை கொண்டுதான் நாம தெரிஞ்சுக்க முடியும், அடையாளமா இருக்கு. அடையாளமா இருக்கு எது அப்படின்னா இவைகள் தான் உபலட்சணங்களா இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, பிரளயம், இந்த மூணு, இந்த மூணு தான் உபலட்சணங்களாக இருக்கிறது. இல்ல இல்ல, உபலட்சணம் உபலட்சியாகாரமா, உபலட்சியம் பிரம்மம், உபலட்சணம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், பூர்வ பிரதிபன்ன ஆகாராந்திரம் வேணுமே, அது என்னது அது, அது இல்லையே அப்படின்னு அவன் கேட்டான். அங்க தேவதத்தன் தேவதத்தனுடைய நிலம் எது, நிலம் விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருப்போம் இல்லையோ, அந்த மாதிரி இங்க சொல்லணுமே, இங்க எது இருக்கு அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் உபலட்சியம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. உபலட்சியம்னாக்கா அனவதிக அதிசயமான பிரகத்துவம் என்ன, பிரம்மணத்துவம் என்ன, அதை உடையது. ஏன்னா பிரம்மசப்தத்துக்கு அதான் அர்த்தம். பிரம்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம், பிரகத்தா இருக்கும்,
பிரம்மாண்டம் அதாவது வறந்திருக்கக்கூடியது. பிரம்மணம் தானும் பெருசாயிட்டு இன்னொன்னதையும் பெருசாக்கிறோம். இது பிரம்மணம். இந்த ரெண்டு எதுக்கு இருக்கோ அதுதான் பிரம்மம். பிரகத்தா பிரம்மணத்தாச்ச தத்ரமே ஜெகதீயத்தை எல்லாம் ருஷபுராணம் சொல்லிட்டு போகுது. அதனால எது பிரகத்தா இருக்குதோ பெருசா இருக்கோ பறந்து இருக்குதோ எது தானும் பெருசாகி தன்னை சேர்ந்தவற்றையெல்லாம் பெருசாக்குமோ அது பிரம்மணம். இந்த ரெண்டும் சேர்ந்த வஸ்து எதுவோ அது பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம். பிரம்ம அப்படின்னா இதான் அர்த்தம். பிரகத்தமும் பிரம்மணத்தும் எது இருக்குதோ அது பிரம்ம அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க உபலட்சிய ஆகாரம். அதுதான் அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அடையாளம் காட்டப்படுகிற வஸ்து எது உபலட்சியம் அப்படின்னு பேர். அது இந்த பிரகத்துவமும் பிரம்மணத்துவமும் சேர்ந்தது. அதுக்கு உபலட்சணம் எது அப்படின்னா ஜெகத் ஜென்மத்துக்கு ஜெகத் ஜென்மம் என்ன ஜெகத் ஸ்திதி என்ன ஜெக லயம் என்ன இந்த மூணு பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் இருக்கே இவைகள் தான் உபலட்சணங்கள். ஏன்ன எதோ ஏன எது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதை கூட எப்படி சொல்லிட்டு பாருங்கோ எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி தீவந்தி அப்படின்னு இருக்கு. எத அப்படின்னு எதனால விழுந்து ஏன எதனால் எத்ரயந்தி எதை எதில் எதில் லயத்தை அடையுமோ என்ன எச்சப்தம் இருக்கு. எச்சப்தம் வந்ததுனாலே எங்கேயோ பின்னாடி சொல்லப்பட்ட விஷயம்தான் எச்சப்தத்தினாலும் சொல்லப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். எவன் முன்பு அறியப்பட்டாலும் அவன் இங்கு சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொன்னாக்க எவனோ ஒருத்தன் முன்னாடி ஒருத்தர் சொல்ல முன்னாடி ஒரு இடத்துக்கு சொல்லப்பட்டது. முன்னாடி எது சொல்லப்பட்டதோ அது இப்ப அறியப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இதான் எச்சப்தங்கள் சர்வநாம சப்தம் தெரியுது சம்ஸ்கிருதத்துல. சர்வநாம சப்தங்கள் எச்சப்தம் சச்சப்தம் கிம் சப்தம் இதெல்லாமே ஏத சப்தம் எல்லாமே சர்வநாம சப்தங்கள். அதாவது புரோணம்னு இங்கிலீஷ்ல சொல்றா பாருங்க ராமா அப்படின்னு சொல்றோம். ராமன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அது நவனா எழுறது. ஹி அப்படின்னு சொன்னாக்க அது புரோணவனா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சர்வநாம சப்தங்கள் முதல்ல ஒரு வஸ்துவை சொல்லிடும். சொல்லிட்டு தஸ்மாத் அந்த வாக்கிங் பிரம்மதிகாரம் ஆத்மாதிகாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரம்மசப்தத்தை முதல்ல சொல்லிட்டுருவோம். பிரம்மசப்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் தஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாசம் சம்பூத சத்தியம் ஞானம் நந்தம் பிரம்ம யோகேதனிக சங்குஹாயாம் பரமே வியோமன் சோர்ணதேசம் வான் காமான் ச பிரம்மனாவே தஸ்திதேதி அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பிரம்மசப்தத்தை சொல்லிடுச்சு. சத்திய ஞானம் நந்தம் பிரம்மன்லாம் சொல்லிட்டு அப்படின்றது தஸ்மாத்வாதான் சொல்லிட்டு அந்த பிரம்மத்திற பிரம்மசப்தத்தை சொல்லவே இல்லை. அது ஆத்மசப்தம் அங்க சொல்லிடுச்சு. அதனால பிரம்மசப்தத்தினால சொல்லப்பட்டது எதுவோ இங்க அதுதான் ஆத்மசப்தத்தினால சொல்லப்பட்டது. அதுதான் தஸ்மாதம் தச்சப்தத்தினால சொல்லப்பட்டது. இவ என்ன சர்வநாம சப்தங்கள்னு பேர். சர்வநாம சப்தங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்க முன்னாடி தெரிஞ்சின்றதுதான் சர்வநாம சப்தங்கள்லாம் சொல்லணும். புராணவனே அதானே. அதனால இந்த இடத்துல எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்தி அப்படின்னு எச்சப்தம் மூணு இடத்துலையும் இருக்கு. மூணு இடத்துலையும் எச்சப்தம் இருக்கிறதுனால அது பிரசித்தவன் நிர்தேசம்னு தெரியும். முன்னாடி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிட்டோம் இல்லையோ அததான் இங்க எச்சப்தத்தினால சொல்லப்படுது. எவன் 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 உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அயர்வன் மயர்வனம் அருளன் எவன் அவன் அயர்வரமர்கள் அதிபதி எவன் அவன் துயரது சுடரடி தொழுதொழியன் எவன் எவன் சொல்லி கிடத்தில அவன் அவனுடைய துயரது சுடரடி தொழுதொழு அப்படின்னு சொல்றோம். இப்படி எச்சப்தமும் சச்சப்தமும் சேர்ந்து வந்ததுன்னாக்க அந்த இடத்துல பிரசித்தவன் நிர்தேசம் பேர். மினாடி இடம் தெரிஞ்சிடமா பிரசித்தமாக அது இங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஆதரனால இப்போ எதோமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தேன்னுட்டு எச்சப்தத்தினால பிரசித்தி சொல்லிடுச்சு. அந்த பிரசித்தி எங்க இருக்கு அப்படின்னு
இதே சாஸ்திரமே சதைவ சௌமியேதமக்ராசி ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. அந்த வாக்கியத்தினால சத்து சச்சப்த வாக்கியம் அதுதான் ஏக்கமா இருந்தது, சிருஷ்டிக்கு முன்னாடி ஏக்கமா இருந்தது, அத்விதீயமா இருந்தது அப்படின்லாம் அங்க சொல்லிட்டு போயிட்டு அங்க பிரசித்தமான நிர்தேசம் இருக்கு. அதன் பிறகுதான் ததைக்ஷத முகத்யாம் பிரஜாயேய அதுவும் இருக்கு. அது வந்து நான் வந்து பலவாக ஆகப்போகிறேன், அதுக்கோசரம் ரொம்ப சிறப்பாக நான் இதுவா சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னு சொல்றது. பகுஸ்யாம் பிரஜா ஜே ஜேதி அப்படின்லாம் சொல்றது. ஒரே சத்து என்ற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்து, அந்த வஸ்துதான் அது என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி நானே நிமித்த காரணமா இருப்பேன், அது அத்விதீயம் சப்தத்தினால சொல்லப்பட்டது. நானே உபாதான காரணமாக இருப்பேன், அது ஏகமேவ அப்படின்னு சொல்லிருந்து சொல்லி சொல்லி கொடுக்கறது. ஏகமேவன்றதுனால உபாதான காரணத்துவம், அத்விதீயம் அப்படின்றதுனால நிமித்த காரணத்துவம், அதனால அபின்ன நிமித்த உபாதானன்றது நம்ம சித்தாந்தம். அத சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது, சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு இது தெரியறது. இந்த சதேவ சௌமிய தமக்ராசி ஏகமேவாசிதின்ற வாக்கியம்தான் பூர்வ பிரதிபன்ன ஆகாரம். இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எது இருந்ததோ, எது இருக்குமோ, எது சிருஷ்டிக்கு முன்பாக இருந்ததோ, இந்த பிரபஞ்சம் எல்லாம் சிருஷ்டிக்கு முன்பாக எதில் ஒட்டின்றிருந்ததோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு அங்க சொல்லிடுத்தது. அதன் பிறகு லட்சணம் சொல்றது, சிருஷ்டிஸ்திதி பிரளயங்களை யசோவாயமானி பூதாந்தே அப்படின்ற வாக்கியம். ஆனால இது இங்க அண்மை சொல்றது, இதுல என்ன விரோதம் வருது உங்களுக்கு? இதுதான் உபலட்சணமாக இருக்கு, உபலட்சியமா இருக்கிறது பிரகத் தாத்து, அந்த பிரம்ம சப்தம் பிரகதாத்து, அதுல பிரகத்துவமும் பிரம்மணத்துவமும் சேர்ந்து இருக்கு. அதுதான் நிர்புதிய பிரகத்தா இருக்கு பாருங்க, அதுதான் உபலட்சியம். அந்த உபலட்சியம் பாருங்க, முதல்ல சூக்மமா இருந்தது இந்த பிரபஞ்சம் பிரளய திசையில, இப்ப ஸ்தூல திசை சிருஷ்டி திசை, அப்போ இந்த பிரபஞ்சம் வியாபிச்சுடுத்து ஸ்தூலமா இருக்கு, அதனால பிரம்மண சப்தமும் அன்வயிச்சுடுத்து. பரமாத்மா எப்பொழுதுமே வியாபிச்சே இருக்கிறது, அதனால பரமாத்மா தத்துவன்றது எப்பொழுதும் வியாபிச்சு இருக்கிறதுனால அது நிறத்தை செய்ய பிரகத்துவத்தை உடையது. பிரம்மணத்துவம் தானும் கருதாயி இந்த பிரபஞ்சத்தையும் கருதாயி கொள்றது இல்லையோ அதுவும் இருக்கு, அதனால உபலட்சியம்ன்றது இந்த பிரம்ம சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரகத்துவமும் பிரம்மணத்துவமும். உபலட்சணமா இருக்கிறது எது அப்படின்னாக்க இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் தான், இவைகள் தான். அதனால இந்த பிரம்மமானது இந்த உபலட்சணங்களால அறியப்படும். அதுக்கு முதல்ல எந்த ஒரு ஆகாரம் தெரிஞ்சுக்கணுமே, பூர்வ பிரதிபன்ன ஆகாரம், எனக்கு கேதார்த்தம் தெரிஞ்சுக்கிறோம், தேவதத்தனை தெரிஞ்சுக்கிறோமேனுமே, அது எப்படி அப்படின்னாக்கா சதைவ ஏகமே வாசித்தியம் இருக்கொல்லியோ அந்த வாக்கியத்தினால எதை தெரிஞ்சுட்டோமோ அதுதான். அதனால இந்த மூணு ஆகாரங்களை வந்துடுச்சு, அதனால உபலட்சணத்தினால தெரிஞ்சுக்கலாமே, அது தோஷமே வராது. இல்ல நாங்க அன்யோன்ய ஆசியம் சொன்னோமே, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதான் சிருஷ்டிஸ்திதி பிரளயத்தை தெரிஞ்சுக்க முடியும், சிருஷ்டிஸ்திதி பிரளயத்தை தெரிஞ்சுட்டாதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும், அது தப்பு. இங்க அன்யோன்ய ஆசியம் வர்றதுக்கு பிரசக்தி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பிரகத்வம் பிரம்மணத்துவம் அர்த்தம் தெரியறதே நமக்கு, அதை பார்த்துட்டு இருக்கவே சாஸ்திரம் சொல்லி காமிக்கிறதே நமக்கு, சூக்ஷமா இருந்தது ஸ்தூலமா இருக்கு, இப்போ இதம் அப்படிதோ இந்த பாக்கிறமே பிரபஞ்சம் இது அப்போ சிருஷ்டிக்கு முன்பாக பிரம்மமாவே இருந்ததுன்னா என்ன அர்த்தம், சூக்ஷமா இருந்ததுன்னு அர்த்தம். இப்ப என்ன எடுத்து ஸ்தூலமா பார்த்துட்டு இருக்கோம், அதனால பிரம்மணத்துவம் இதுக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், பரமாத்மா இதை பிரம்மணம் பண்ணிட்டான், பெருசாக்கிட்டான், பகவான் பெருசாக்கிட்டான் இது அர்த்தம். அதனால பிரம்மணத்துவம் அவங்க என்ன இருக்கு, அவன் சொதாக தான் பிரகத்தா இருந்தாதான் இன்னொன்று பெருசாக்க முடியும். நான் இத்தனுண்டா இருந்துட்டு எல்லாத்தையும் நான் பெருசாக்கிடுவேன்னு சொன்னாக்க முடியுமா? பகவானும் அப்படி இருக்கணும், பகவான் அப்படி இருந்தாதான்
இந்த பிரபஞ்சத்தையும் பெருசா ஆக்க முடியும். அதனால எல்லாம் சரியா போயிடுறது. அதனால அந்த ஆகாரம் தெரியல, இந்த ஆகாரம் இல்லை அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம். ஆகவே ஜெகன் நிமித்த காரணம், ஜெகத் உபாதான காரணம், அதுக்கு என்னென்ன வேணும், சர்வஜத்துவம், சத்தியசங்கல்பத்துவம், விசித்திர சக்தி யோகம், இதெல்லாம் தேவையோ இல்லையோ? இப்படிப்பட்ட பிரகத்துவம் இருக்குது பிரம்மத்துக்கிட்ட. அந்த பிரகத்துவமானது இந்த வாக்கியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ ஒத்துட்ட சாஸ்திரீங்க சமதி கம்மியம் பிரம்மான்னு. அப்ப சாஸ்திரத்தினால இதெல்லாம் சொல்லப்படுறது, அதை போய் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அது அப்படிதான் இருக்கு, சாஸ்திரத்தினால இது தெரிஞ்சுக்க முடியும், உபலட்சணமாகவும் இருக்கும். இது அடையாளமா காமிக்கிறது அப்படின்ற பட்சத்துல இது முடியிறது. விசேஷணமா வருமா வராதா? விசேஷணமாவும் வரும். இது விசேஷணமா சொல்றதுன்றதும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, சிருஷ்டிகாரணத்தும் சிதிகாரணத்தும் லயகாரணத்தும் இந்த மூணும் விசேஷமா இருக்கலாமே பெருமாள் கிட்ட. ஏன்னாக்கா பெருமாளை பிரியாம தானே இருக்குது இந்த பிரபஞ்சம். இந்த சேதனாச்சேதனாத்மகமான ஜெகத்தானது எப்பொழுதும் அபதர்ஷித்த சம்பந்தத்தினால இருக்கு, தனியா நிக்கவே நிக்காது. எப்பொழுதும் எம்பிரமான சார்ந்து இதுலயே சேர்ந்தே இருக்கும் அது. அதனால இவைகள்லாம் விசேஷமா இருக்கு. ஜெகத் காரணம், சிருஷ்டி காரணம் பிரம்ம, ஸ்திதி காரணம் பிரம்ம, அது மாதிரி பிரளய காரணம் பிரம்ம. அது விசேஷமா இருந்தா தோஷம் இல்லையே. இன்னொன்னு, இது வந்து விருத்தமான விசேஷணங்கள் இருந்தாக்கா லோகத்துல மாதிரி வராதிங்க. தனித்தனியா பிரம்மன்னு சொன்னபடியே ஆயிடுவேன், மூணு பிரம்மம் இருக்குன்னு ஆயிடுவேன் அப்படின்லாம் அவன் கேள்வி கேட்டான். அதுவும் தப்பு. இந்த மாதிரி கேட்காதீங்க, ஏன்னா இது விருத்தமான விஷயம். இந்த காலபேதங்கள் என்ன, வாக்கியம் என்ன சொல்லிட்டு, சதய சம்மிதம் அக்ரே ஆசீர். அக்ரேனா முன்னாடி, எப்போ, சிருஷ்டிக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். சிருஷ்டிக்கு முன்புதான் சூக்ஷமா இருந்தது, சிருஷ்டிக்கு பின்புதான் ஸ்தூலமா மாறிடுச்சு. நான் பார்க்கல, நான் சிருஷ்டியும் பார்க்கல லயத்தையும் பார்க்கல, சிதியை மட்டும்தான் பார்க்கணும், வாசம் எல்லாம் அதுதான். ஆனால் சாஸ்திர கண்ணு, சாஸ்திரம் தான் நமக்கு கண்ணு. அந்த சாஸ்திரமானது நமக்கு காமிச்சு கொடுக்கிறது, இந்த சிருஷ்டி முன்னாடி இருந்தது. சிருஷ்டி முன்னாடி இல்லைன்னா நம்மளா பிறந்திருக்கவே மாட்டோமே. இப்பயே நம்ம பார்த்துன்னு இருக்கோம், மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கு எல்லாமே. அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ன்றது ஒரு கிரமமா வந்துட்டே இருக்கு. பெருமாள் ஸ்ரீ விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். ஸ்ரீ விஸ்வரூப தரிசனம் ஆச்ச, முதல்ல சௌமிய மூர்த்தியா தான் சேவிக்கிறான் அர்ஜுனன். அதன் பிறகுதான் சம்ஹார மூர்த்தியா மாறினார் பெருமாள். இப்ப சௌமிய மூர்த்தியா இருந்த பெருமாள் ஏன் சம்ஹார மூர்த்தியா மாறினார் அப்படின்னா, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் அவனுக்கு காமிக்கணும் அர்ஜுனனுக்கு. அதனால வரிசையா காமிக்கிறார் பெருமாள். சமஹார மூர்த்தியை பார்த்தோன்னா பயந்து போயிடுறான். இப்ப எல்லாம் காமிச்சு கொடுக்கிறார் பெருமாள். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லினதுதான் இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான் அந்த இடத்துல பெருமாள் காமிக்கிறார். ஆகவே விசேஷண பட்சமோ அல்லது உபலட்சண பட்சமோ எல்லாம் சரியா வரும். நீ அது இன்னொன்னு, சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மன் இருக்குது. சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மன், ஞான சப்தம், அனந்த சப்தம், சத்திய சப்தம், மூணு இருக்கு. அந்த மூணு சப்தங்கள்னாலையும் நம்ம ஞானத்தை நல்லா நமக்கு தெரிஞ்சுண்டுள்ளோம். ஏன்னா சத்தியம்னா என்ன அர்த்தம், விகாரமான விகாரங்களோட கூடிய வஸ்துக்கள் இருக்கு பாருங்கோ, அதுல இருந்து வியாபத்தி வந்துடும். சத்திய சப்தத்துக்கு அதான் சேஷம். அதாவது ஜட திரவியங்கள்லாம் விகாரமா இருக்கும், ஜட வஸ்துக்கள்லாம் விகாரம், எல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால சத்திய சப்தத்தினால அது சொல்லப்பட்டது. அத மாதிரி ஞான சப்தத்தினால பிரகாசம், பிரகாசம் சொல்லப்படுறது. எப்பேற்பட்ட பிரகாசம் அப்படின்னாக்கா, சாமானிய பிரகாசம் இல்லை, ஸ்வயம் பிரகாசம்னு அர்த்தம். அதனால
ஒரு சத்தியத்தினால அச்சேதனமானது, அது அந்த அச்சேதனமான ஜடம் இருக்க அதோட சேர்ந்த சேதனம் என்ன வேணும் தள்ளப்பட்டது. ஞான பதம் இருக்கு, நமக்கு எல்லாம் சங்குச்சிதமான ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு ஆனா சங்குச்சிதமான ஞானம் தான் இருக்கு, விகசிதமான ஞானம் நமக்கு இல்லை, முக்கிய விஷயத்துலதான் வரும். அதனால யாருக்கு சங்குச்சித ஞானம் இருக்கோ அதெல்லாம் ஜீவன்கள், அதுவும் நிருபாதிகமா இருக்கணும். அந்த மாதிரி நிருபாதிகமான பிரகாசத்தையுடைய ஞானம்ன்றது எம்பெருமானுக்கு வேண்டிதான் இருக்கு. அதனால நமக்கெல்லாம் முக்தாள்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் அங்க போகச்சே தான் இது வருது, ஞானம் வருது, பிரகாசம் விகாசம் ஆறுது, மோட்சத்தை செய்யறதும். அதனால இந்த சம்சாரத்தை செய்யற சங்குச்சித ஞானம் தானே இருக்க வாழ்க்கை. அதனால அவளுடைய தள்ளுதல் வியாபக்தி இது ஒரு விசேஷனம். அதே மாதிரி அனந்த சப்தம் தேசதா காலதா வசுதா பரிச்சேத ராகித்யம் அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேசத்துல பிரம்மம் இல்லேன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்மம் இல்லேன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலையும் வியாபிச்சிருக்குது, எல்லா தேசத்திலையும் வியாபிச்சிருக்கு, எல்லா வஸ்துவுமே அபிரத்யக்ஷ விசேஷமா இருக்குது எம்பெருமானுக்கு. அது சொல்றதுக்கோசரம் வந்தது. அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்தினால ஜெகத் ஜென்ம ஸ்திதி லய காரணமா எது தெரிந்து கொள்ளப்பட்டதோ அந்த பிரம்மமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் லட்சண வாக்கியத்தினால சொல்லப்படுறது. எல்லா லட்சணங்கள் தான், எத்தனையோ லட்சணங்கள் பிரம்மத்துக்கு. ஸ்ருதி நமக்கு இது அழகா காமிச்சு கொடுக்கிறது. அதனால இந்த பிரம்மமானது சத்தியத்வஞானத்து அனந்தத்துவத்தோட கூடினது. அது மாதிரி சிருஷ்டி காரணத்தும் ஸ்திதி காரணத்தும் லய காரணத்தும் இவைகள் இந்த விசேஷங்களோட கூடினது. அல்லது இவைகள்லாம் இதுவா கூட இருந்துட்டு போட்டோம், உபலட்சணமாக இந்த சிருஷ்டி காரணத்தெல்லாம் இருந்தாலும் தோஷம் இல்லை, ரெண்டும் உண்டு. ஏன் இது ரெண்டும் சொல்லணும் அப்படின்னாக்கா, அதுக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டா என்னன்னாக்கா, இது வந்து உபாசனங்கள்லாம் இருக்கு, சில இடங்கள்ல காரணத்து தேயகா அப்படின்னு இருக்கு, ஜெகத்காரணமா எது இருக்குதோ அது தியானம் பண்ணப்பட வேணும், உபாசிக்கப்பட வேணும், உபாசிய ஆகாரமா இருக்கு. அந்த சமயத்துல விசேஷமா இருக்கலாம், எந்த இடத்துல உபாசிய ஆகாரம் இல்லையோ அங்க உபலட்சணமா இருக்கும். அதாவது உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப விசேஷமா தான் இருக்கும், உபாசனத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்யாண குணம் அது. அதனால அது விசேஷம், எந்த உபாசனத்துல அந்த குணம் உபாசிக்க வேண்டாமோ, அதாவது சர்வ காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு உபாசிக்க வேண்டாம் அப்படின்னு அது அடையாளமா வந்து அதை காமிக்கணும். அதுக்கோசரம் உபலட்சண பட்சம் விசேஷண பட்சம் ரெண்டும் அப்படின்னு இது சராயம் சாதிக்கிறார். அதனால லட்சணத்தினால தெரிந்து கொள்ள முடியும், அது விசேஷண பட்சமாவும் இருக்கலாம் உபலட்சண பட்சமாவும் இருக்கலாம் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ இந்த தீபத்ர ஸ்ரீசக்தி சேவிக்கலாம், ஜன்மாத்யஸ்யதைத்திரியகே எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயம் சபிசம்விஷந்தி தத்விஜிஜ்ஞாசுஸ்வ தத்பிரம்ம இப்படின்ட்டு பிரகுவுக்கு வருணன் உபதேசிக்கிறார். எதனால் பிறந்து இந்த பூதங்கள்லாம் உற்பத்தி ஆகுறதோ, எதனால் ஜீவிக்கிறதோ ரட்சிக்கப்படுகின்றதோ, எதனிடத்திலேயே லயத்தை அடைகின்றனவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். இத்தியாத வாக்கியம் விஷய கிமே தத்து, இந்த விஷய வாக்கியமானது ஜிஜ்ஞாசதையா பிரதிஜாதம் பிரம்ம ஜெகஜன்மாதி காரணத்தையா லட்சணதா பிரதிபாதீதம் சக்னோதி நவேதி சம்சய. இந்த வாக்கியமானது போன அதிகரணத்துல பிரம்ம ஜிஜ்ஞாசியம் அப்படின்னு பிரதிஜை பண்ணப்பட்டது, பிரம்மமானது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு பிரதிஜை பண்ணப்பட்டது.
அந்த பிரம்மமானது இந்த ஜெகத் ஜென்மாதி காரணத்தையா, இந்த ஜெகத்துக்கு சட்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம் அப்படின்னுட்டு லட்சணத்தை கொண்டு, இவைகள் தான் லட்சணங்கள், சட்டி காரணத்தும் ஸ்திதி காரணத்தும் லய காரணத்தோன்றது. இந்த லட்சணங்கள் லட்சணத்தினால பிரதிபாதிகிடம் சொக்கணும், அது லட்சணமாக இதை அறிவிப்பதற்கு முடியுமா முடியாதா, அந்த வாக்கியத்துக்கு சக்தி இருக்கா இல்லையா, அதாவது ஞானம் வருமா வராதான்னு அர்த்தம், லட்சண ஞானம் வருமா வராதா. ந சக்னோதி இது பூர்வபக்ஷம், அது முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷி. குதக ஏன் அப்படின்னா, ஜெகஜன்மாதீனாம் உபலக்ஷணதையா சேரணதையாவா பிரம்ம லட்சணத்து அசம்பவா. இது சட்டி காரணத்தும் ஸ்திதி காரணத்தும் லய காரணத்தும்லாம் இருக்கு, இவைகள்லாம் உபலட்சணமாகவோ விசேஷணமாகவோ பிரம்ம லட்சணம் சொல்ல முடியாது. ஏன்னா உபலட்சணத்வேகி உபலட்சிய ஆகாராந்தர யோகா அபேட்சித. உபலட்சணம் அப்படின்னு சொன்னாக்க உபலட்சியமான ஆகாரம் எது, அது இங்க வராதே. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாதே, ஏதாவது பிரம்மத்தை முன்னாடி தெரிஞ்சுட்டு இருந்தா தானே அதுக்கு ஒரு உபலட்சியம் இது உபலட்சணம் அது அப்படின்னு பிரித்து சொல்ல முடியும், அது தெரியாதே, அது அபேட்சிதம். நசைய தஸ்தி அந்த பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் முன்னாடி தெரிஞ்சின்ற வடிவமானது நமக்கு இங்க தெரியலையே இல்லையே, அதான் உபலக்ஷணத்தம்னு சம்பவதி. எத்ராயம் சாரசக சக தேவதத்த கேதாரா, அந்த மாதிரி இந்த இடத்துல இல்லையே, என்ன சம்பவதி. சரி விசேஷணம் தான் ஒத்துக்குவோம் அப்படின்னா, விசேஷணத்துவேபி அநேக விசேஷண விசிஷ்டதையா அபூர்வச ஏகசிய பிரதிபாதகத்தன்னு சம்பவதி. பல விசேஷணங்கள், பல விசேஷணங்கள்லாம் சேர்ந்து அபூர்வச ஏகசிய பூர்வம் தெரிஞ்சது இல்லை, அபூர்வமான வஸ்து இது பிரம்மன்றது, அந்த ஒரே வஸ்துவுக்கு பலவிதமான விசேஷணங்களை சேர்த்து இந்த லட்சணமா சொல்லணும் அப்படின்னு பிரதிபாதகத்தை என்ன சம்பவதி, சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஏன்னா விசேஷணானாம் வியாவர்த்தகத்துவேன, விசேஷணங்கள்லாம் வியாவர்த்தகங்கள், இன்னொன்னு பிரிச்சு காமிக்கிறது இந்த விசேஷண சுவாவம். முன்னாடி சொன்ன பாருங்க, சோப்பா இருக்கான்னாங்க கருப்பா இருக்கிறவங்கிட்ட பிரிச்சு காமிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. அதனால வியாவர்த்தகத்துவேன விசேஷண பகுத்துவே, விசேஷணம் பல அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பிரம்ம பகுத்துவ பிரசக்தே, பிரம்மம் பல பிரம்மன் ஆயிடும், சிருஷ்டி காரணமா இருக்கக்கூடிய பிரம்ம வேற, பிரம்மம் ஸ்திதி காரணமா இருக்கக்கூடிய பிரம்ம வேற, லய காரணமா இருக்கக்கூடிய பிரம்ம வேறன்னு ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் லௌகிக விஷயங்கள் இல்லை, லௌகிக விஷயங்கள் இல்லைன்றதுனால நமக்கு முன்னாடி தெரியல, அதனால இந்த மாதிரி பேதம் வந்துருமே, விரோதம் வந்துடும், பல பிரம்மங்கள்னு ஆயிடும். நீயோ ஏகமேவ பிரம்ம ஏகமேவ பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்க, அதனால உன் பட்சத்துக்கே விரோதம் வரும் அப்படின்னுட்டு இவன் பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதற்கு சமாதானம், ஏகஸ்மின் அவிருத்தானாம் விசேஷனானாம் அநேகத்வேபி, ஒரே வஸ்துவில விரோதமற்ற பல விசேஷணங்கள் சேர்ந்திருந்தா கூட விரோதம் வராது. ஏகஸ்மின் அவிருத்தானாம் விசேஷனானாம் அநேகத்வேபி, அவிருத்தமான விசேஷணங்கள் அநேகங்கள் இருந்தாலும் ஷியாமத்வ யுவத்வாதி விசிஷ்டா தேவதத்தவது, விசிஷ்ட தேவதத்துவது ஷியாமத்துவம் யுவத்துவம் சஜ்ஜனத்துவம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வெயிலாம் ஒண்ணு கூட விரோதம் இல்லையே. ஷியாமத்துவமும் ரத்தத்துவமும் ஒன்னா இருந்தாதான் விரோதம், ரெண்டும் ஒன்னா இல்லையே, ஷியாமத்துவம் இருக்கு யுவத்துவம் இருக்கு, அது விருத்தம் இல்லையே பரஸ்பரம். அதனால ஷியாமத்துவ யுவத்துவாதி விசிஷ்ட தேவதத்துவது ஜெகஜன்மாதி விசிஷ்டம் பிரம்ம ஏகமேவ விசேஷம் பவதி, ஒரே ஒரு விசேஷம் பிரம்மம். அதுல இந்த ஜெகத் ஜென்ம காரணம், ஜெகத் ஸ்திதி காரணம், ஜெகத் லய காரணம், இது மூணும் தனித்தனியா அன்வயிக்கிறது, அதுவும் காலபேதேன்னு அன்வயிக்கிறது. அதனால விசேஷண பௌத்தம் இருக்கு, ஆனால் பரஸ்பர விரோதம் இல்லை இங்க, ஏன்னா காலபேதா தருகிறது. அதனால இங்க விரோதமே இல்லாதனால விசேஷண முகமாக தெரிந்து கொள்ளலாம். அதனால ஒரே ஒரு பிரம்மம் தான் இங்க விசேஷம்,
அதுக்கு பல விசேஷணங்கள் உள்ளன. அந்த பல விசேஷணங்களும் விருத்தமற்றவைகள் அப்படின்றதுனால எல்லாம் சரியா போயிடுறது. சரி, உபலக்ஷணத்துவே, உபலக்ஷணம் சொன்னா எப்படின்னா, ஜென்மாதிபிகி உபலக்ஷிய பிரம்மசக்தாவகத பிரகத்வாதி ஆகாராஸ்து சந்தி. ஜென்மாதிபிகி, சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம், இது மூணு தான் உபலக்ஷணமா இருக்கு. அதனால அடையாளப்படுத்தப்பட்டது எது அப்படின்னா, பிரம்மசப்தத்தினால அறிந்து கொள்ளப்பட்டது பிரகத்வம், பிரம்மணத்துவம் முதலான ஆகாரங்கள். பிரகத்வம், பிரம்மணத்துவம், அந்த ரெண்டுத்துக்கு வேண்டியது சத்தசங்கல்பத்துவம், சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம், இவைகள் எல்லாம், இந்த அனைத்தும் பிரம்மசப்தத்தினால அறிந்து கொள்ளப்படுகின்றன. இவைகள் தான் வந்து உபலட்சியமான முன்னாடி தெரிஞ்சின்ற பிரம்மத்தினுடைய முன்னாடி தெரிஞ்சின்ற குணங்கள். பூர்வ பிரதிபண்ண ஆகாரம்னு சொல்றோம். ஆகாராஸ்து சந்தீதி ஜெகஜன்மாதி காரணம் பிரம்ம. ஜெகஜன்மாதி காரணம் எதுவோ அதுதான் பிரம்ம. இதை லக்ஷணதாக பிரதிபாதித்தும் சக்னோதி. இந்த வாக்கியங்கள் ஏதோ வாயனமானி பூதாய் ஜாயந்த் அப்படின்னா காரண வாக்கியங்கள்னு அர்த்தம். இந்த காரண வாக்கியங்கள் எல்லாமே இந்த பிரம்மத்தை லக்ஷணத்தினால சொல்றதற்கு அதுக்கு முடியும், சொல்லுவதற்கு அவர்களுக்கு சாமர்த்தியம் உண்டு. பூர்வபக்ஷி சொன்ன மாதிரி எந்த ஆக்ஷேபமும் வராது அப்படின்னு இங்க பிடிக்கிறார், சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். ஜென்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னு சூத்திரத்தை மூணா பிரிச்சுக்கோம். அஸ்ய, அஸ்யன்னா இந்த பிரபஞ்சஸ்யன்னு அர்த்தம், ஜெகதான்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பிரபஞ்சம், விவித விசித்திர போக்திரு போக்ய பூர்ணஸ்ய ஜெகதஹ, பலவிதமான ஆச்சரியமான பலவிதமானது. ஜீவ வர்க்கம் எடுத்துக்கோங்கோ, ஜீவ வர்க்கத்துல மனுஷ வர்க்கம் எடுத்துக்கோங்கோ, மனுஷால எத்தனை பேதங்கள் இருக்கு, அதுல வைவித்தியம். அத மாதிரி அதுல விசித்திரமாவா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தன் காரமாவே சாப்பிடுறான், ஒருத்தன் புளிப்பாவே சாப்பிடுறான், ஒருத்தன் சிசிப்பாவே சாப்பிடுறான், உப்பாவே சாப்பிடுறான். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போக்கிய வஸ்துக்கள் இருக்கு, அந்த மாதிரி குண விசேஷங்கள் இருக்கு. ஏன்னா அவளுடைய கர்மாக்கள்னா அப்படிப்பட்டதுன்னு நிறைய சமாதானம் சொல்லப்போம். அதனால விவித விசித்திர போக்திரு, விவித விசித்திர போக்கியம், இவைகளால போக்தரா விவிதமாகவும் விசித்திரமாகவும் இருக்கக்கூடிய ஜீவ வர்க்கங்கள், விவிதமாகவும் விசித்திரமாகவும் இருக்கக்கூடிய போக்கிய வர்க்கங்கள், அச்சேதன வர்க்கங்கள், இவைகளால பூர்ணமா இருக்கக்கூடிய இந்த தேகத்த பிரபஞ்சத்துக்கு எதக எதனிடம் இருந்து, ஜென்மாதி சிருஷ்டித்து பிளையங்கள்லாம் இருக்கோ, தது பிரம்ம, அதுதான் பிரம்ம. இதை பிரதிபாதியும் சக்னோதி ஏக வாக்கியம். இந்த வாக்கியம் ஏதோ வாயமான பூதான ஜாயந்தே இத்தியாதி வாக்கியமானது லட்சணத்தினால பிரம்மத்தை அறிந்து கொள்ளும்படியாக சொல்ல முடியும், அதுக்கு சாமர்த்தியம் நிறைய இருக்கு. அதனால லட்சணத்தினால இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது விசேஷண முகமாகவோ உபலட்சண முகமாகவோ எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த போன அதிகரணத்துல சொல்லப்பட்ட இந்த பிரம்மமானது அறிந்து கொள்ளப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் சொன்னமே, அதனால அந்த விசார சாஸ்திரமானது ஆரம்பிச்சுதான் ஆகணும். அதனால வித்பத்திய பாவகா பிரதிபத்தி தௌஸ்யம்னு ரெண்டு ஆக்ஷேபம் பண்ணினோம். வித்பத்தின்றது ஞானம் வராதே பிரம்மத்துல சித்த வஸ்துவா இருக்கே அப்படின்னு கேட்டாம், அது திஜ்யாசாதிகரணத்தினால பரிஹர்த்தம். இந்த அதிகரணத்தினால பிரதிபத்தி தௌஸ்யம், பிரதிபத்தியே வர அறிந்து கொள்ளவே முடியாதே, லட்சணமே சொல்ல முடியாது, லட்சணம் சொன்னாதான் அறிய முடியும், அதனால அதை அறிஞ்சு கொள்ள முடியாதே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வந்தது. அந்த பிரதிபத்தி தௌஸ்தியத்தையும் நிராகரிச்சுட்டு லட்சணத்தினால அறிந்து கொள்ள முடியும் விசேஷமாகவோ உபலட்சணமாகவோ சொல்லிட்டு. அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்ல. ஆகவே இந்த ரெண்டு ஹேதுவனால விசார சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டாம்னு ஆக்ஷேபிச்சான். இந்த ரெண்டு ஹேதுவுமே தவறான ஹேதுக்கள். நிச்சயம் விசார சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும், இதை அறிந்து கொள்ள முடியும் பிரம்மத்தை அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினால சாதிக்கப்பட்டது. அஸ்வத் குரு பரம்பராயி நமக. நாளைக்கு